Let's continue this lesson. So thinking they saw him perish. Of the ship's crew, not one is missing, though each one thinks himself the only one saved, and the ship, though invisible to them, is safe in the harbor. Okay? So என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாருமே அவனை இறந்தது பார்த்தாங்க. ஸோ அதனால எல்லாருக்குமே வந்து நாம மட்டும்தான் உயிரோடு இருக்கோம்னு ஒவ்வொருத்தருமே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆஃப் த ஷிப்ஸ் க்ரூ, அதாவது இந்த ஷிப்புடைய க்ரூவில், அதாவது க்ரூனா அந்த குரூப்ல இருக்கவங்க எல்லாமே, நாட் ஒன் இஸ் மிஸ்ஸிங், யாருமே எல்லாருமே வந்து எல்லாருமே தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தோ ஈச் ஒன் திங்ஸ் ஹிம்செல்ஃப் த ஒன்லி ஒன் சேஃப், ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம மட்டும்தான் காப்பாற்றப்பட்டிருக்கோம், மற்ற எல்லாருமே இறந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த ஷிப் தோ இன்விசிபிள் டு தெம், அந்த ஷிப் வந்து இட் இஸ் இன்விசிபிள், இன்விசிபிள் அப்படின்னா அவங்க கண்ணுக்கு தெரியலை, கண்ணுலேருந்து மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இஸ் சேஃப் இந்த ஹார்பர், அதையும் வந்து பாதுகாப்பாக அந்த ஹார்பரில் இருக்கு. ஹார்பர்னா துறைமுகம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அங்கே துறைமுகம்னா நிறைய ஷிப்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, ஏரியல் தென் வென்ட் டு ஃபெச் ஃபர்டினண்ட். ஏரியல் வந்து ஃபர்டினண்டை கூட்டி வரதுக்காக போகிறார். ஓகே, ஓ மை யங் ஜென்டில்மேன் செட் ஏரியல் வென் ஹீ சா ஹிம், ஐ வில் சூன் மூவ் யூ, யூ மஸ்ட் பி ப்ராட் ஐ ஃபைண்ட் ஃபார் த லேடி மிராண்டா டு ஹாவ் அ சைட் ஆஃப் யோர் ப்ரிட்டி பர்சன், கம் சார் ஃபாலோ மீ. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓ மை யங் ஜென்டில்மேன், யங் ஜென்டில்மேன் செட் ஏரியல், அவங்க ஏரியல்கிட்ட சொல்லி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஐ வில் சூன் மூவ் யூ, நான் உங்களை கூட்டிகிட்டு போடுறேன், யூ மஸ்ட் பி ப்ராட் ஐ ஃபைண்ட் ஃபார் த லேடி மிராண்டா, நீங்கள் வந்து லேடி மிராண்டாவை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஸோ நீ அவங்கள பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க, நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் அவங்கள எவ்வளோ அழகாக இருக்காங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம் சார் ஃபாலோ மீ, என்ன ஃபாலோ பண்ணிட்டே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. யார், ஏரியல் வந்து ஃபர்டினாண்டை வந்து மிராண்டா கிட்டே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹீ ஃபாலோட் இன் அமேஸ்மெண்ட் த சவுண்ட் ஆஃப் ஏரியல்ஸ் வாய்ஸ் டில் இட் லெட் ஹிம் டு ப்ராஸ்பெரோ அண்ட் மிராண்டா ஹூ வர் சிட்டிங் அண்டர் த ஷேட் ஆஃப் எ லார்ஜ் ட்ரீ. நவ் மிராண்டா ஹேட் நெவர் சீன் அ மேன் பிஃபோர் எக்ஸப்ட் ஹர் ஓன் ஃபாதர். ஓகே, ஹீ ஃபாலோட் இன் அமேஸ்மெண்ட், அவள் வந்து அப்படியே பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கான். ஃபாலோட்னா பின்தொடர்ந்து போகிறான். ஆஃப் அமேஸ்மெண்ட், ரொம்ப ஒரு ஆச்சரியத்தோட, த சவுண்ட் ஆஃப் ஏரியல்ஸ் வாய்ஸ், ஏரியலோட வாய்ஸோட அந்த சவுண்டு மட்டும் கேட்குது, நான் ஆள் தெரியல. ஸோ அதனால் அதுக்கு ஆச்சரியமாக பார்த்து அதை வந்து அவனை ஃபாலோ பண்ணிட்டே போகிறான். டில் இட்ஸ் லெட் ஹிம் டு ப்ராஸ்பெரோ, அவன் எங்கே போகிறான், ப்ராஸ்பெரோன் மிராண்டா இருக்கிற இடத்துக்கு போகிறான். அவங்க வந்து தேவர் சிட்டிங் அண்டர் த ஷேட் ஆஃப் அ லார்ஜ் ட்ரீ, ஒரு பெரிய மரத்தோட நிழலில், ஷேட்னா நிழலில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. நவ் மிராண்டா ஹேட் நெவர் சீன் அ மேன் பிஃபோர், நான் மிராண்டா வந்து இதுவரைக்குமே அவங்க அப்பாவை தவிர எந்த ஒரு மனிதனையும் பார்த்ததில்லை. ஓகே, ஸோ அவங்க வந்து இப்போது ஒரு மனிதனை பார்க்குறாங்க, முதல் முறையாக ஒரு அப்பாவை தவிர ஒரு மனிதனை பார்க்குறாங்க. ஓகே, மிராண்டா செட் ப்ராஸ்பெரோ, டெல் மீ வாட் யூர் லுக்கிங் அட் யோண்டர். மிராண்டா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கூப்பிட்றாரு. டெல் மீ, சொல்லு, என்னத்து நீ அவ்வளோ ஆச்சரியத்தோட பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓ ஃபாதர் செட் மிராண்டா இன் அ ஸ்ட்ரேஞ்ச் சர்ப்ரைஸ், ஷோர்லி திஸ் இஸ் அ ஸ்பிரிட் லார்ட், How he looks about, believe me, it's a beautiful creature. Is it not a spirit? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓ ஃபாதர், அப்பா தந்தையே, செட் மிராண்டா, மிராண்டா சொல்கிறாங்க, இட்ஸ் ஸ்ட்ரெயின் சர்ப்ரைஸ், ஒரு பெரிய ஆச்சரியத்தோடு சொல்கிறாங்க, வித்தியாசமான ஒரு ஆச்சரியத்தோடு சொல்கிறாங்க. ஷோலி தட்ஸ் அ ஸ்பிரிட், ஒரு ஸ்பிரிட் போல இருக்குது, ஒரு ஆன்மா போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவ் இட் லுக்ஸ் அபவுட், இது பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பிலீவ் மீ, என்னை நம்பு, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் க்ரியேச்சர், இது வந்து ஒரு அழகான கிரியேச்சர், ஒரு அழகான படைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இஸ் இட் நாட் அ ஸ்பிரிட், இது ஒரு ஆன்மா தானே, இது ஒரு ஸ்பிரிட் தானே, ஆவி தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நோ கேர்ள் ஆன்சர்ட் ஹர் ஃபாதர், இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பதிலளிக்கிறாரு. இட் ஈட்ஸ் அண்ட் ஸ்லீப்ஸ் அண்ட் ஹேஸ் சென்சஸ் சச் ஆஸ் வி ஹாவ், நம்ம எப்படி உணவாக இருந்துறோமோ தூங்குறோமோ அதே மாதிரி உணர்வுகள் இருக்கோ அதே மாதிரி இதுக்கும் உணர்வுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. திஸ் யங் மேன் யூ சி வாஸ் இன் த ஷிப், இந்த யங் மேன் யார் அப்படின்னா, இவனும் ஒருத்தன் அந்த ஷிப்பில் இருந்த அதில் இவனும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஹீ இஸ் சம் வாட் ஆல்டர்ட் பை கிரீஃப், அவன் வந்து ஒரு பெரிய துன்பத்தில் வந்து கஷ்டமாக இருக்கான், அதனால ஒரு துக்கத்தில் இருக்கான் அப்படிங்கிறாங்க. கிரீஃப்னா துன்பம், துன்பத்தில் துக்கத்தில் இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆர் யூ மை காலும் அ ஹேண்ட்ஸம் பர்சன், ஹீ ஹேஸ் லாஸ்ட் இஸ் கம்பேனியன்ஸ் அண்ட் இஸ் வாண்டரிங் அபவுட் டு ஃபைண்ட் தெம். ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா, இவன் ஒரு ஹேண்ட்ஸம் பர்சன் தான், இவன் வந்து அவங்களுடைய கம்பேனியன்ஸ் எல்லாம் ஹீ லாஸ்ட், அவங்களெல்லாம் இழந்துட்டு, அவங்களுடைய உடன் இருந்தவங்களெல்லாம் இழந்துட்டு, அவன் வந்து ஹீஸ் வாண்டரிங், வாண்டரிங்னா அப்படியே உழவிட்டு இருக்கான். அபவுட் டு ஃபைண்ட் தெம், அவங்க வந்து கண்டறியறதுக்காக அவன் வந்து அப்படியே உழவிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறாங்க. இந்த ஐலாண்டில் அவன் வந்து உழவிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மிராண்டா ஹூ தாட் ஆல் மென் ஹேட் கிரேவ் ஃபேஸஸ் and gray beards like her father was delighted with the appearance of this beautiful young prince
And Ferdinand, seeing such a lovely lady in this desert place, and from the strange sounds he had heard, expecting nothing but wonders. So Miranda, who thought all the men, ella ava enna avaru nenacha varaikku nenachu paathirundha varaikku ella mennu vandu idhe mari grey faces irukum, grey beards irukum. Grey beards na vaisanavanga eppadi thotram irukum, avangalude mudi ella narachirukum illaya. So avangalude daadi ellame beards appo na daadi ellame vandu grey color la, adhu vellaya mari irukum abingranga. Like her father, enga appa mari dhaan ellaru irupaanga nenikira. Was delighted with the appearance of his beautiful young prince. Ana indha young prince paatha odane ilamiyana andha ilavasana paathana oru maadhiri என்னடா இவ்வளோ அழகாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறா. அண்ட் ஃபெர்டினண்ட், சீயிங் சச் அ லவ்லி லேடி இன் த டெசர்ட் பிளேஸ் அண்ட் ஃப்ரம் த ஸ்ட்ரீன் சவுண்ட்ஸ் ஹி ஹேட் ஹர்ட், எக்ஸ்பெக்டிங் நத்திங் பட் வண்டர்ஸ். அவனுக்கு வந்து ஒருமே புரியல, இவ்வளோ அழகான ஒரு லேடி இருக்காங்களா இந்த டெசர்ட் பிளேஸில், அண்ட் சச் அ ஸ்ட்ரீன் சவுண்ட், இந்த மாதிரி ஸ்ட்ரீன் சவுண்ட்ஸ், வித்தியாசமான சவுண்ட்ஸ் எல்லாம் இங்கே கேட்டுட்ருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டிங் நத்திங் பட் வண்டர்ஸ், இதில் நிறைய ஆச்சரியங்கள்லாம் நிறைந்திருக்கு இந்த ஐலாண்டில் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். ஓகே, thought he was upon an enchanted island and that Miranda was the goddess of the place, and as such he began to address her. Enna solranga appadina, thought he was upon an enchanted island, or enchanted island la irukan, adha vandu or arputhamana island la irukan, or nariya vishayangal vandu magic island la irukan appdi nenchikran. And Miranda vandu or goddess appadina or kadavul appdi nenchikran. And as such he began to address her, appadha vandu avla address pannavum seiran, appadha avla koopidran. Okay, or kadavulla appdi dhan koopidran. So she timidly answered she was no goddess but a simple maid and was going to give him an account of herself. When Prospero interrupted her, he was well pleased to find they admired each other, but to try Ferdinand's constancy he resolved to throw some difficulties in their way. Therefore, advancing forward, he addressed the prince with a stern air, telling him he came to the island as a spy to take it from him who was the lord of it. Follow me, said he, I will tie your neck and feet together. You shall drink sea water, shell fish, withered roots and husk of acorns shall be your food. No, said Ferdinand, I will resist this, and drew his sword. But Prospero, waving his magic wand, fixed him to the spot where he stood so that he had no power to move. Okay, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஷீ டிமிட்லி ஆன்சர்ட், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஷீ டிமிட்லினா ரொம்ப ஒரு பயந்த சுபாவம் முடியும் ஒரு பெண்ணாக வந்து அவங்க சொல்கிறாங்க, ஆன்சர் பண்ணுறாங்க, பதிலளிக்கிறாங்க. ஷீ வாஸ் நோ காடஸ், நான் வந்து ஒரு கடவுள்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிம்பிள் மெய், நான் ஒரு சாதாரண பெண்மணி தான். வாஸ் கோயிங் டு கிவ் இம் அன் அக்கௌண்ட் ஆஃப் ஹர்செல்ஃப், என்னை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வென் ப்ராஸ்பரோ இன்டரப்டட் ஹர், அப்போ ப்ராஸ்பரோ வந்து இன்டரப்டட், அவரை வந்து குறுக்கிடுறார், இன்டரப்டட்னா குறுக்கிடுது. என்ன சொல்கிறாங்க, ஹி வாஸ் வெல் ப்ளீஸ்ட் டு ஃபைண்ட் தி அட்மயர்ட் ஈச் அதர், அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். என்ன அப்படின்னா, ரெண்டு பேரும் ஒருத்தர் வந்து அட்மயர் பண்ணுறாங்க, ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது. பட் டு ட்ரை ஃபெர்டினண்ட்ஸ் கன்ஸ்டன்சி, அதாவது ஃபெர்டினண்டோடைய கன்ஸ்டன்சி அப்படின்னா அவனுடைய ஒரு நிலைப்பாடு, அதாவது இப்படியே இருப்பானா இல்லை மாறிடுவானா அப்படிங்கிறது, அவனுடைய இதை பார்க்கணும், அவருடைய நிலையை பார்க்கணுங்கிறதுக்காக அவர் வெயிட் பண்ணுறாரு. ஹி ரிசார்ட் டு த்ரோ சம் டிஃபிகல்ட்டிஸ் இன் தி வே, சரி ரெண்டு பேருமே ஒருத்தர் நேசிக்கிறாங்க, ஆனால் இவனை டெஸ்ட் பண்ணுவோம், இவன் வந்து கரெக்டாக இருப்பானா இல்லை வந்து மிரண்டாவை ஏமாத்திடுவானா. ஸோ அதனால் வந்து அவனுடைய கன்சிஸ்டன்சி, அவனுடைய அந்த நிலைத்தன்மையை வந்து நம்ம பார்க்கணும், நம்ம அப்சர்வ் பண்ணணும், நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் நிறைய கடினமான வேலைகள்லாம் அவர் கொடுக்குறாரு, அவன் செய்கிறானான்னு பார்க்குறாரு, டெஸ்ட் பண்ணுறாரு அவனை. தேர்ஃபோர் அட்வான்சிங் ஃபார்வர்ட், ஹி அட்ரஸ் த பிரின்ஸ் வித் ஸ்டர்ன் ஏர், டெல்லிங் ஹிம், ஒரு அவனை வந்து ரொம்ப ஒரு பிரின்ஸ்னா கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பெரிய டாஸ்க் கொடுக்குறாரு. ஹி கேம் டு த ஐலாண்ட் அஸ் ஸ்பை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐலாண்டுக்கு வந்து ஸ்பையாக தானே வந்திருக்கேன், டு டேக் இட் ஃப்ரம் ஹிம் ஹூ வாஸ் த லார்ட் ஆஃப் இட். ஃபாலோ மீ, செட் ஹீ, என்னை ஃபாலோ பண்ண, நான் அவனை என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிறாரு. ஐ வில் டை யோர் நெக் அண்ட் ஃபீட் டுகெதர், கையும் காலையும் ஒட்டுக்க நான் அவனை கட்டி போட்டுட்டு, யூ ஷெல் ட்ரிங்க் சீ வாட்டர், நீ கடல் தண்ணியை குடிச்சிக்கிட்டு, ஷெல் ஃபிஷ் விதவுட் ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு, அண்ட் ஹஸ்க் ஆஃப் அக்கான்ஸ் ஷால் பி யோர் ஃபுட், இதுதான் உனோடைய ஃபுட்டாக இருக்கும். நான் வந்து நோ, செட் ஃபெர்டினண்ட், கண்டிப்பாக உன்னால் செய்ய முடியாது, ஐ வில் ரெசிஸ்ட் திஸ், நான் வந்து எதிர்த்து சண்டை போடுவேன் அப்படிங்கிறதுக்காக. ஹீ ட்ரூ அண்ட் ட்ரூ ஹிஸ் வாட், அவர் வந்து உடனே வந்து அவனுடைய கத்தி, அவனுடைய வாலை வந்து எடுக்கிறான், ஸ்வார்ட்னா வால் எடுக்கிறான். பட் ப்ராஸ்பரோ வேவிங் ஹிஸ் மேஜிக் வேண்ட், அவருடைய அந்த மேஜிக் வேண்ட் இருக்கு இல்லையா, ஸோ மந்திர கோல் இருக்கு இல்லையா, அதை வந்து சின்ன பண்ணுறாரு, ஃபிக்ஸ்டு த ஸ்பாட் வேர் ஹி ஸ்டூட்,
அந்த இடத்துலயே அவர் நிறையா நிக்கிற மாதிரி அவர் வந்து ஒரு மேஜிக் பண்ணிடுறாரு. ஹி ஹேட் நோ பார்ட் டு மூவ். அவன் வந்து நடக்கிறதுக்கு ஒரு அசைகிறதுக்கே ஒரு பவர் இல்லாத மாதிரி பண்ணிடுறாரு, சக்தி இல்லாத மாதிரி பண்ணிடுறாரு. Miranda hung upon her father, saying, "Why are you so ungentle? Have pity, sir. I will be his surety. This is the second man I have ever saw, and to me he seems a true one." Okay, Miranda என்ன சொல்றாங்கன்னா, hung upon his father. அவங்க அம்மா அவங்க அப்பாட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, "Why are you so ungentle? ஏன் இவர்கிட்ட இவ்வளோ கடினமாக நடந்துக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "Have pity, sir. ரொம்ப கொஞ்சம் தன்மையாக இருங்க சார், கொஞ்சம் இறக்க காட்டுங்க சார்" அப்படின்னு சொல்லி சொல்கிறா. "ஐ வில் பி ஹிஸ் ஷுவரிட்டி. கண்டிப்பாக நான் வந்து இவருக்கு பொறுப்பேற்றுக்கிறேன். திஸ் இஸ் த செகண்ட் மேன் ஐ எவர் சா. இதுதான் வந்து இரண்டாவது மனிதனை நான் பார்க்குறதே. கண்டிப்பாக அவனை பார்க்கறதுக்கு நல்லவனாக தான் தெரியுது" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஹீ சீம்ஸ் சீம்ஸ்னு எனக்கு பார்க்கறதுக்கு பார்வைக்கு ட்ரூ ஒன் நல்லவனாக தான் தெரியுது" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "சைலன்ஸ் செட் த ஃபாதர், ஒன் வேர்ட் மோர் வில் மேக் மீ சைல்ட் யூ கேர்ள். வாட், an advocate for an imposter? You think there are no more such fine men, having seen only him and Caliban?" This he said to prove his daughter's constancy, and she replied, "My affections are most humble. I have no wish to see a goodlier man." Okay, so appo vandu idu vandu ivanga Miranda-va test pandradhukana idu dhaan idu. So enna solraru, "Silence," said the father, அமைதியாரு அப்படின்னு சொல்கிறாரு. "ஒன் வேர்ட் மோர் வில் வேக் மீ சைல்ட் யூ." ஒரு வார்த்தை இனிமேல் உன் வாயிலேருந்து வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் உன்னை நான் ரொம்ப திட்டிடுவேன் அப்படிங்கிற சைல்டு அப்படின்னா ஸ்கோல்டு திட்டுறது. "கேர்ள், வாட் அன் அட்வொகேட் ஃபார் அன் இம்போஸ்டர்." இவன் ஒரு ஏமாத்துறான், இவனுக்காக நீ வந்து அட்வொகேட்னா இவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. "யூ திங்க் தேர் ஆர் நோ சச் ஃபைன் மென், ஹேவிங் சீன் ஒன்லி ஹிம் அண்ட் கேலிபன்?" நீ மனிதனையே பார்த்ததில்லை, கேலிபனையும் இவனையும் தவிர வேறு எந்த மனிதனையும் பார்த்ததில்லை, உலகத்துலேயும் இவங்க மட்டும்தான் மென் அப்படின்னு நினைக்கிறியா நீ? அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. "திஸ் ஹீ சேட் டு ப்ரூவ் ஹிஸ் டாட்டர்ஸ் கன்ஸ்டன்சி." அவங்களுடைய டாட்டருடைய நிலைப்பாடு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை அவர் சொல்கிறாரு. அண்ட் ஷீ ரிப்ளைட், அவள் பதிலளிக்கிறா, "மை அஃபெக்ஷன்ஸ் ஆர் மோர் ஹம்பிள். ஐ ஹாவ் நோ விஷ் டு சீ அ குட்லியர் மேன். என்னுடைய அஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து மோர் ஹம்பிள், அந்தளவுக்கு நான் நினைக்கல, நான் ரொம்ப தன்மையாக தான் நினைக்கிறேன். ஸோ இதை மாதிரி ஒரு நல்ல மனிதனை நான் பார்த்ததில்லை" அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஓகே, "கம் ஆன் யங் மேன், சேட் ப்ராஸ்பரோ டு த பிரின்ஸ், யூ ஹாவ் நோ பார்ட் டு டிஸ்ஒபே மீ." கம் ஆன் யங் மேன், ஸோ என்ன சொல்றாரு, சேட் ப்ராஸ்பரோ வந்து சொல்றாரு டு த பிரின்ஸ், "யூ ஹாவ் நோ பார்ட் டு டிஸ்ஒபே மீ." என்னை வந்து என்னை வந்து நீ டிஸ்ஒபே பண்ணக்கூடாது அப்படிங்கிறார், என்னை எதிர்த்து நீ எதுவும் செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, "Prospero had commanded Ferdinand to pile up some heavy logs of wood. King's sons, not being much used to laborious work, Miranda soon after found him almost dying with fatigue. 'Alas,' said she, 'do not work so hard. My father is at his studies. He is safe for these 3 hours. Pray rest yourself.'" Okay, so என்ன சொல்றாங்கன்னா, Prospero had commanded Ferdinand, Prospero வந்து கட்டளையிடுறாரு ஃபெர்டினாண்ட டு பைல் அப் சம் ஹெவி லாக்ஸ் ஆஃப் வுட். எல்லாத்தையும் வந்து டு பைல் அப்னா குவிக்கிறது. சம் ஹெவி லாக்ஸ், ரொம்ப கடினமாக ரொம்ப ஹெவியாக ரொம்ப கனமாக இருக்கிற லாக்ஸ் ஆஃப் வுட் அப்படின்னா பெரிய பெரிய மரங்களை எடுத்து ஒரு இடத்துல குவிக்க சொல்கிறாரு. "கிங் சன்ஸ் நாட் பீங் மச் யூஸ் டு லெபோரியஸ் ஒர்க்ஸ்." ஏன் அப்படின்னா, கிங்குடைய சன்ஸ் பிரின்ஸ் வந்து, அதாவது இளவரசர்கள்லாம் அந்தளவுக்கு வந்து ஒரு கடினமான வேலைகள் செஞ்சு பழக்கம் இல்லை இல்லையா? ஸோ அவங்கள வந்து எப்படி செய்ய வைக்கிறது அப்படின்னு செய்ய வைக்கிறாரு. ஸோ அப்புறம் வந்து மிராண்டா சூன் ஆஃப்டர் ஃபவுண்டம் ஆல்மோஸ்ட் டயிங் வித் ஃபேட்டிக். அவன் ரொம்ப டயர்டாக இருக்கிறது, ஃபேட்டிக் அப்படின்னா ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் மிராண்டா வந்து அலாசி அவள் சொல்கிறா, "அச்சோ என்னாச்சு, டு நாட் ஒர்க் ஸோ ஹார்ட், ரொம்ப கடினமாக வேலை செய்யாதீங்க. என்னுடைய அப்பா வந்து என்ன பண்ணுறாரு, ஸ்டடி படிச்சுட்ருக்காரு. ஸோ ஹீ சேஃப், 3 மணி நேரம் அவர் வெளியில் வரமாட்டார். ஸோ அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டா வந்து ஃபெர்டினண்ட்டை சொல்கிறான். ஓகே, "ஓ மை டியர் லேடி," செட் ஃபெர்டினண்ட், "ஐ டேர் நாட். ஐ மஸ்ட் ஃபினிஷ் மை டாஸ்க் பிஃபோர் ஐ டேக் மை ரெஸ்ட். இஃப் யூ வில் சிட் டவுன், செட் மிராண்டா, ஐ வில் கேரி யுவர் லாக்ஸ் த வைல்ட். பட் திஸ் ஃபெர்டினண்ட் வுட் பை நோ மீன்ஸ் அக்ரி டு." ஓகே, நீ வந்து ஓ மை டியர் லேடி, செட் ஃபெர்டினண்ட் சொல்கிற மை டியர் லேடி, ஸோ கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆல் ஃபினிஷ் மை டாஸ்க், என்னுடைய வேலையை நான் கரெக்டாக முடிச்சுக்கிறேன், என்னுடைய நான் ரெஸ்ட் அது முடிச்சுட்டு தான் நான் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். "இஃப் யூ வில் சிட் டவுன், செட் மிராண்டா, நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்திங்கன்னா நான் வந்து உங்களுக்காக லாக்ஸ் எல்லாம் கேரி பண்ணிக்கிறேன் கொஞ்ச நேரம். பட் திஸ் ஃபெர்டினண்ட் வுட் பை நோ மீன்ஸ் அக்ரி டு." ஆனால் இது வந்து ஃபெர்டினண்ட் வந்து ஒத்துக்கவே இல்லை இந்த விஷயத்துக்காக. ஓகே,
So Prospero, who had enjoined Ferdinand this task merely as a trial of his love, was not at his books, as his daughter supposed, but was standing by them, invisible, to overhear what they said. So Prospero வந்து இதை இதை ஜாயின் பண்ணிட்டாரு. ஆனால் ஃபர்டினண்ட் வந்து இந்த டாஸ்க் வந்து எப்படி செய்கிறான், இந்த ட்ரையல் வந்து பார்க்குறாரு, எப்படி தான் அவனுடைய ட்ரையல் ஆஃப் இஸ் லவ், அவனுடைய லவ் வந்து எந்த அளவுக்கு அப்படின்னு சோதிக்கிறதுக்காக இந்த வேலையை செய்கிறாரு. வாஸ் நாட் இட் இஸ் புக்ஸ், அவருடைய புக்ஸ் எல்லாம் இந்த டாட்டர் நினைக்கிற மாதிரி, அவங்க டாட்டர் நினைக்கிற மாதிரி அவர் ஒன்றும் புக்ஸ் ஒன்றும் படிக்கல, பட் மறைஞ்சிருந்து அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்ருக்காரு. ஓகே ஓவர் ஹியர் அப்படின்னா மறைஞ்சிருந்து கேட்டுட்ருக்காங்க அவங்க வாட் தி சைட், அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த. Ferdinand inquired her name. Ferdinand வந்து அவங்களுடைய பேரை கேட்குறாங்க. Which she told, saying it was against her father's express command, she said so. ஸோ அதனால் வந்து எங்கள் அப்பாவுடைய எங்கள் அப்பா எதிர்த்து நான் சொல்கிறேன், என்னுடைய பேர் வந்து மிரண்டான்னு சொல்லி சொல்லிடுறா. And then Ferdinand in a fine long speech told the innocent Miranda he was heir to the crown of Naples and that she should be his queen. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஒரு பெரிய லாங் ஸ்பீச் கொடுக்குறான், நிறைய விஷயங்கள் சொல்கிறான். அப்போ சொல்கிறான், இன்னசென்ட் மிரண்டா நீ தான், நான் தான் வந்து இந்த க்ரௌன் ஆஃப் நேபிள்ஸ், அதாவது கிங் ஆஃப் நேபிள்ஸோட சன் இவன் தானே, ஸோ அதனால் நேபிள்ஸோடைய அடுத்த வாரிசு நான் தான், ஸோ என்னுடைய குவீனாக நான் உன்னை தான் ஏற்றுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உன்னை வந்து என்னுடைய குவீனாக ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ப்ராஸ்பரோ தென் அப்பியர்ட் பிஃபோர் தென், ப்ராஸ்பரோ வந்து அவங்களுக்கு முன்னாடி தோன்றுறாங்க. அப்பியர்ட் அப்படின்னா தோன்றுதல், அவங்க முன்னாடி தோன்றுறாங்க. Fear nothing, my child, said he. I have overheard and approve of all you have said. And Ferdinand, if I have too severely used you, I will make you rich amends by giving you my daughter. All your vexations were but trials of your love, and you have nobly stood the test. Then as my gift, take my daughter. என்ன சொல்றானா, fear nothing, கவலைப்படாத, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபியர் நத்திங் மை சைல்டு, பயப்படாதீங்க. செட் ஹீ, ஐ ஹாவ் ஓவர் ஹியர், நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன், அமைதியாக இருந்து மறைந்திருந்து கேட்டுட்டேன். அண்ட் அப்ரூவ்ட் ஆஃப் ஆல் யூ ஹாவ் செட், நீங்கள் கேட்குறது நீங்கள் சொன்னது எல்லாமே நான் கேட்டுட்டேன். அண்ட் ஃபர்டினாண்ட், இஃப் யூ ஹாவ் டூ சிவியர்லி யூஸ்ட் யூ, நான் வந்து உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருந்தேன்னா, நான் உனக்கு எந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுத்திக்கணும் அந்தளவுக்கு உனக்கு வந்து ரிச் அமௌண்ட்ஸ் நிறைய அந்தளவுக்கு நான் உனக்கு கொடுக்குறேன். ஒரு பெரிய நீ என்ன அளவுக்கு கஷ்டப்பட்டியோ அந்தளவுக்கு ஒரு பெரிய பரிசு நான் உனக்கு கொடுக்க போகிறேன். By giving you my daughter, என்னுடைய மகளை உனக்கு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. ஆல் யுவர் வெக்ஸேஷன்ஸ், உன்னுடைய இந்த இந்த வெறுமை எல்லாத்தையும் வந்து நான் வந்து ட்ரையல்ஸ் ஆஃப் லவ், உன்னுடைய அன்புக்கான உன்னுடைய என்னுடைய பொண்ணு மேலே வச்சுருந்த அந்த அன்புக்காக, அந்த காதலுக்காக தான் இந்த கஷ்டத்தை எல்லாம் உனக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. யூ ஹாவ் நோ ப்ளீஸ் டு த டெஸ்ட், நீ வந்து கரெக்டாக இந்த டெஸ்ட்டை வந்து கரெக்டாக பாஸ் பண்ணிட்டேன். ஸோ தென் ஆஸ் மை கிஃப்ட் டேக் மை டாட்டர், என்னுடைய கிஃப்ட் இந்த பாஸ் இந்த டெஸ்ட்டு பாஸ் பண்ணதுக்கான கிஃப்ட் தான் என்னுடைய டாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. டேக் மை டாட்டர், என்னுடைய மகளை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ வில் கண்டினியூ த ரிமைனிங் லெசன் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க் யூ. வில் கண்டினியூ த ரிமைனிங் லெசன் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.